1964ஆம் ஆண்டில் சிறிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்தின்படி இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களின் மறுவாழ்விற்காக அரசு தேயிலை தோட்டக் கழகம் டேன்டி உருவாக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர், குன்னூர், நடுவட்டம், கோவை மாவட்டம் வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் வனத்துறை வசம் இருந்த சுமார் 12,000 ஏக்கரில் தேயிலை தோட்டம் உருவாக்கப்பட்டு சுமார் 10,000 பேர் பணியில் அமர்த்தப்பட்டனர். அப்போது ஓய்வு பெறும் தொழிலாளர்களுக்கு அரசே வீடு கட்டித் தரும் என்ற உறுதியும் அளிக்கப்பட்டது. தொடக்கத்தில் டேன்டி நிறுவனம் லாபத்தில் இயங்கி வந்த நிலையில் முறையான பராமரிப்பு இல்லாததால் 3,000 ஏக்கர் தேயிலை தோட்டம் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு டேன்டி தொழிலாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் முன்னாள் இலங்கை அமைச்சருமான செந்தில் தொண்டைமான் கூடலூர் பகுதிக்கு வந்து டேன்டி தொழிலாளர்களை நேரில் சந்தித்து கொட்டும் மழையிலும் பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து தொண்டைமான் பேசுகையில், இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய டேன்டி தொழிலாளர்கள் ஒப்பந்தப்படி தமிழக அரசு பணி அமர்த்தியதாகவும், தற்போது அவர்களை பணியில் இருந்து நிறுத்தினால் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். எனவே டேன்டி தொழிலாளர் பிரச்சினை குறித்து இந்திய பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் தமிழக முதல்வர் ஆகியோரை சந்தித்து டேன்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்படும் என்று அவர் கூறினார். நம்மளோட சொந்த பந்தங்களுக்கு அனைவருக்கும் முதல்கள் வணக்கம். உங்களுக்கு தெரியும், 1823ஆம் ஆண்டு உங்களோட தாத்தா பாட்டி, என்னோட தாத்தா பாட்டி எல்லாரும் புதுக்கோட்டை, திண்டுக்கல், திருச்சி, மதுரை, தேனி, தஞ்சாவூர் அந்த பக்கத்துல இருந்து வெள்ளக்காரங்களால வந்து பிரிட்டிஷ் காலத்தை கொண்டு போனாங்க இலங்கைக்கு. அங்க போயிட்டு சேல தோட்டங்களும் உருவாக்க இலங்கை அரசாங்கம் பொறுப்பெடுத்து